ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாய நமஹ. கடிதம் 13, பகவத்கீதை, அத்தியாயம் 2, தலைப்பு ஆத்மா. இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்துள்ளோம். இந்த ஸ்லோகத்திலிருந்து, அதாவது பகவத்கீதை 2வது அத்தியாயம் 17 மற்றும் 18, பகவான் ஆத்மாவின் பண்புகளை விளக்கத் தொடங்குகிறார். ஆன்மா பற்றிய சர்ச்சை பல அறிஞர்களிடையே பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. கீதையில் ஆத்மா என்ற சொல் 2 அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1, பிரபஞ்சத்தை படைத்த அந்த பரமாத்மாவை குறிப்பிடவும். 2, அந்த பரமாத்மாவால் உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிக்குள்ளும் உள்ள ஆத்மாவை குறிக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்தது பரமாத்மா என்று கீதை விளக்குகிறது. ஆனால் அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் பரமாத்மா ஜீவாத்மா என்று தனித்தனியாக எதுவும் இல்லை என்றும், ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டதல்ல என்றும் கூறுகிறார்கள். ஆனால் துவைதம் மற்றும் விசிஷ்டாத்வைதம் போன்ற சித்தாந்தங்களை பின்பற்றுபவர்கள் ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டவை என்றும், பரமாத்மா ஜீவாத்மாவை உருவாக்கியவர் என்றும் வலியுறுத்துகின்றன. எனவே கீதையில் ஆத்மாவை பற்றி பகவான் கூறும்போதெல்லாம் அந்த ஸ்லோகத்தில் எந்த ஆத்மாவை பற்றி பகவான் பேசுகிறார் என்பதை நாம் கடவுளின் அருளால் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, கீதை அத்தியாயம் 2, ஸ்லோகங்கள் 17 மற்றும் 18, இவைகளில் கடவுள் கூறுகிறார், இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கும் அதுவே அழியாதது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த அழியாத பொருளை அழிக்க யாருக்கும் சக்தி இல்லை. கடவுள், அதாவது பரமாத்மா, ஒருவரே அழியாதவர், எங்கும் நிறைந்தவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. எனவே இந்த ஸ்லோகத்தில் பகவான் பரமாத்மாவை பற்றி பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் கடவுள் வேறு ஒரு விஷயத்தை விளக்குகிறார். அழியாத, வரையறுக்க முடியாத மற்றும் நித்திய ஆன்மாவுக்கு சம்பந்தமான இந்த உடல்கள் அனைத்தும் அழியக்கூடியவை என்று சொல்லப்படுகின்றன. எனவே அர்ஜுனா, போரிடு. இவ்வுலகில் சகல ஜீவராசிகளின் உடல்களும் அந்த படைப்பாளியான பரமாத்மாவுக்கு சொந்தமானது. அவர்தான் உரிமையாளர். நாம் அவைகளை உருவாக்கவில்லை. அதாவது நாம் இந்த உடல்களை உருவாக்கவில்லை. அவை கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அவை கடவுளுடையவை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கடவுள் நமக்கு இந்த வீட்டை, அதாவது உடலை கொடுத்துள்ளார். இந்த வீடு கடவுள் கொடுத்த வீடு. இது உங்களுடையது அல்ல. இது வாடகை வீடு. மேலும் கடவுள் ஆன்மாவை இந்த உடலுக்குள் வைத்திருக்கிறார். பொதுவாக வீட்டை காலி செய்ய 1 மாத கால அவகாசம் கொடுக்க வேண்டும். மேலும் நாம் முறையாக வாடகை செலுத்த வேண்டும். ஆனால் நாம் இந்த வீட்டில், அதாவது நம் உடலில் தங்கி நமது உரிமையாளரான கடவுளுக்கு எதிராக பல அசிங்கமான விஷயங்களை பேசுகிறோம். நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் அதை உங்களால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. மேலும் நீங்கள் வாடகையை முறையாக செலுத்த வேண்டும். நீங்கள் வசிக்கும் இந்த வீட்டிற்கு, அதாவது உடலுக்காக, நமது எஜமானாகிய கடவுளுக்கு எப்போதாவது வாடகையை செலுத்தி உள்ளீர்களா? இந்த வீட்டின் வாடகை எவ்வளவு? இந்த வீட்டை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்வதே ஆகும். நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய மோசக்காரர்! ஓ பரமேஸ்வரா, இந்த அழகான வீட்டிற்காக உனக்கு எனது நன்றி என்று நீங்கள் கடவுளுக்கு என்றாவது நன்றி சொல்லியதுண்டா? அப்படி இருக்க கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் நீங்கள் உங்கள் வாடகையை ஒருபோதும் செலுத்தவில்லையே. நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் அவர் 1 மாதத்திற்கு முன் அறிவிப்பு கொடுக்க மாட்டார். வெளியே போ என்று அவர் சொன்னால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து இறந்து கீழே விழுகிறீர்கள். வேறு வீடு கிடைக்காமல் வீட்டை விட்டு வெளியேறுவீர்களா? நீங்கள் இறந்த பின் நீங்கள் குடியிருக்க 1 வீடு, அதாவது 1 உடல் உங்களுக்கு தயாராக இருக்கிறதா? வீடு இல்லாவிட்டால் நீங்கள் ஆவியாகத்தானே தெரிய வேண்டியிருக்கும். கைகளால் அல்ல, கடவுளால் கட்டப்பட்ட மற்றொரு வீடு ஒன்று உண்டு.
அந்த வீட்டை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? அதாவது ஆத்மாக்கள் இந்த அழியக்கூடிய உடல்களில் உள்ளன. இந்த உடல்கள் அழியக்கூடியவை, ஆனால் ஆன்மாக்கள் அழியக்கூடியவை அல்ல. அவை நிரந்தரம் என்பது போல பேசுகிறீர்கள். இந்த உடல் அனைத்தும் அழியாத, வரையறுக்க முடியாத நித்திய ஆத்மாவுடன், அதாவது கடவுளுடன், எங்கும் நிறைந்த பரம்பொருளுடன் தொடர்பு கொண்டவை. ஆனால் அவ்வுடல்கள் அழியக்கூடியவை. எனவே அர்ஜுனா போரிடு. அர்ஜுனா, அழிவில்லாத உனது ஆத்மா அழியக்கூடிய உடலில் போடப்பட்டுள்ளது என்று பகவான் அர்ஜுனனுக்கு தெளிவாக விளக்குகிறார். இங்கே நாம் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். 1. பரமாத்மா, எங்கும் நிறைந்த பரம்பொருள். 2. ஜீவாத்மா, அதாவது சகல ஜீவராசிகளின் ஆன்மாக்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த பெயர் நம் உடலுக்கு உரியது என்று நாம் அனைவரும் நினைக்கிறோம். அதனால்தான் நம் எண்ணங்கள் அனைத்தும் நம் உடலை மையமாக கொண்டுள்ளன. ஆனால் ஒருவர் இறந்துவிட்டால் உடனடியாக அந்த இறந்தவரின் உடலை பார்த்து அனைவரும் பிணம் என்று அழைப்பார்கள். அந்த நபரின் பெயர் அந்த உடலுக்கு உரியதானால் அந்த இறந்து போன உடல் பிணம் என்று ஏன் அழைக்கப்பட வேண்டும்? இதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அதாவது பெயர் அந்த உடலின் பெயர் அல்ல, ஆனால் 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு இறந்தவரின் ஆத்மா வந்துவிட்டால் உடனடியாக அதை பார்த்தவர் பயந்து ஐயோ என்று கத்தி அந்த இறந்த ஆளின் பெயரை சொல்லி அவன் வந்துவிட்டான் என்று பயத்தில் அலறுவார்கள். அதாவது பெயர் ஆத்மாவுக்கே உரியது, ஆன்மா வாழும் உடலுக்கு அல்ல. உடல் இல்லாமல் ஆன்மா செயல்பட முடியாது. எனவே கடவுள் ஆன்மாவை ஒரு உடலுக்குள் வைக்கிறார். அப்பொழுது அது ஒரு நபராக மாறுகிறது. ஆனால் ஆன்மா செயல்பட கடவுள் தனது காணாத ஆவியின், அதாவது பரமாத்மாவின் ஒரு தீப்பொறியை போன்ற அளவை அந்த ஆத்மாவிற்குள் அனுப்புகிறார். பிறகு அந்த ஆத்மா உயிருள்ள ஆத்மாவாக மாறுகிறது. அந்த பரமாத்மாவின் தீப்பொறி அந்த ஆத்மாவிற்குள் வரும் வரை அது உயிருள்ள ஆத்மா அல்ல. பைபிளில் இதை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று கூறுகிறது. எனவே ஜீவன் எப்படி வருகிறது என்பதை இந்த வசனம் மூலம் நாம் அறியலாம். ஜீவ சுவாசம், கடவுள் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார், அதாவது ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கினார். பின்னர் அவர் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதன் பிறகு மனிதன் இறந்த ஆத்மா அல்ல, உயிருள்ள ஆத்மாவானான். எனவே கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து ஜீவன் வருகிறது. அவர் அவனுக்குள் ஜீவனை ஊதினார், அவனுடைய ஆன்மா உயிர் பெற்றது என்று பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால்தான் பைபிளில் 2 மரணங்கள் என்று கூறப்படுகிறது, உடல் மரணம் மற்றும் ஆன்மாவின் மரணம். முதல் மரணம் நாம் சாதாரண மனிதர்களாக இருப்பது. 2வது மரணம் ஆன்மா மரணிப்பது, அதாவது உங்கள் ஆள் தத்துவத்தை இழக்கிறீர்கள். எனவே ஒரு பிணம் பிளஸ் உயிருள்ள ஆன்மா ஒரு மனிதன், சரிதானே? அதனால்தான் கீதையில் ஆன்மா அழிவற்றது என்று பகவான் கூறுகிறார். ஆன்மாவுக்கு மரணமே இல்லை. அப்படி ஒருவேளை அது அழிய வேண்டுமானால் அதை படைத்த சிருஷ்டிகர்தான் அந்த ஆத்மாவை அழிக்க முடியும். இதை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் மரணத்தை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எனவே இறைவன் அர்ஜுனனுக்கு ஆன்மாவை பற்றி, அதாவது ஜீவாத்மாவை பற்றி விளக்கி அவன் போர் செய்ய தூண்டுகிறார். ஆன்மாவின் முக்கியத்துவத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் புரிந்து கொண்டு கீதை அத்தியாயம் 1 விளக்க நான் இறையருளால் யூடியூபில் அப்லோட் செய்த வீடியோக்களில் நான் குறிப்பிட்டுள்ளபடி நாம் நமது ஆன்மீக யுத்தத்தை தொடங்க வேண்டும். ஆன்மாவை பற்றி பகவான் விளக்கும் ஸ்லோகங்களை தொடர்ந்து படிப்போம். எவனொருவன் இந்த ஆத்மாவை கொள்பவனாக நினைக்கிறானோ, எவனொருவன் இந்த ஆத்மா கொல்லப்பட்டது என்று நினைக்கிறானோ, அவ்விருவரும் அறியாதவர்கள். இந்த ஆத்மா ஒருவரை கொள்வதும் இல்லை, ஒருவரால் கொல்லப்படுவதும் இல்லை. இதை உலக மக்கள் புரிந்து கொண்டால் பயங்கரவாதமும் கொலையும் பூமியில் இருக்காது. இந்த ஆத்மா எப்பொழுதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஒரு சமயம் இருந்து மறு சமயமும் இல்லை என்பதும் இல்லை. இது பிறப்பற்றது, என்றும் உள்ளது, நிலையானது, பழமையானது. சரீரம் கொல்லப்படும் போதும் இது கொல்லப்படுவதில்லை.
எவனொருவன் இந்த ஆத்மாவை அழிவற்றது, நிலையானது, பிறப்பற்றது, தேயாதது என்று அறிகிறானோ அவன் யாரை கொலை செய்விக்க முடியும், யாரைத்தான் கொல்ல முடியும்? எப்படி ஒருவன் நைந்து போன துணிகளை தள்ளிவிட்டு புது துணிகளை எடுத்துக்கொள்வானோ அப்படியே சிதைந்து போன உடல்களை நீக்கிவிட்டு புதிய உடல்களை அடைகின்றது ஆத்மா. நீங்கள் இந்த உடலை விட்டு வெளியேறிய பிறகு வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறதா? அந்த உடலை எப்படி அடைவது? இதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை இந்த பூமியிலே கல்கி மகா அவதாரமாக அவதரித்துள்ள ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் தனது உபதேசங்களில் வெளிப்படுத்தி உள்ளார். இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பு எரிப்பதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை, காற்று உலர்த்துவதும் இல்லை. இது வெட்ட முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது, உலர்த்த முடியாதது, நிலையாக உள்ளது, எங்கும் பரவியது, அசைவற்றது, இன்றும் என்றும் புதியது. இந்த ஆத்மா வெளிப்படையாக இல்லாதது, மனத்தால் எண்ண முடியாதது, மாறுதல் இல்லாதது. ஆகவே இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டு சோகத்தை விட்டுவிட வேண்டும். எப்பொழுதும் பிறந்து எப்பொழுதும் இறக்கும் சரீரத்தையே ஆத்மா என்று நீ நினைப்பாயாகில் அந்த நிலையிலும் வருந்த வேண்டியதில்லை. பிறந்தவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. மரணம் அடைந்தவன் பிறப்பதும் நிச்சயம். ஆகவே தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை குறித்து நீ கவலைப்படாதே. ஜீவன்கள் முதலில் புறப்படாமல் இருந்து நடுவில் புலப்பட்டு முடிவில் புலப்படாத நிலையை அடைகின்றன. ஆகவே அதற்காக அழுவானேன். அப்படி இருக்க ஞானிகள், வித்வான்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் மறுபிறவியை பற்றி ஏன் மூச்சு விடாமல் பேசுகிறார்கள்? இந்த ஆத்மாவை யாரோ ஒருவனே ஒரு ஆச்சரிய வஸ்துவை காண்பதைப் போல காண்பான். அப்படியே மற்றொருவன் ஆச்சரியத்தை சொல்வது போல சொல்வான். இன்னும் ஒருவன் ஆச்சரியத்தை கேட்பது போல காதால் கேட்பான். இப்படி கேட்டும் எவனும் இந்த ஆத்மாவை அறிந்தான் இல்லை. எனவே ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சி, அதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஆயிரத்தில் யாரோ ஒருவனுக்கு தான் மனதில் தோன்றும். அவர்களில் கூட சில அரிதான ஒருவருக்கு மட்டுமே ஆன்மாவை பற்றிய உண்மையான வெளிப்பாடு கிடைக்கிறது. அர்ஜுனா, எல்லா தேகத்திலும் உள்ள தேகியான இந்த ஆத்மா அழிக்க முடியாதது. ஆகவே எந்த பிராணியை பற்றியும் நீ வருந்த வேண்டியது இல்லை. மேலும் தொடரும். எல்லா புகழும் கனமும் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணருக்கே சேர்த்துக்கிறேன். கடவுளின் அன்பில் பாபுராம். ஸ்ரீ லஹரி ஓம் தத் சத்.